சந்தோஷமாக இருக்கணும். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏன் இந்த வசனம் தெரியுமா? யோபு தன் வாழ்க்கை முழுவதையும் இழந்துட்டாரு, முறுமுறுக்கவே இல்லை. இந்த எல்லா சூழ்நிலைமையிலையும் மத்தியிலும் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்ய போகிறேன். சபை விசுவாசி தேவ பிள்ளைகள் முறுமுறுப்புகளை ஓய பண்ணி புதிய தரிசனத்தை கர்த்தர் வைக்க போகிறார். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வருகின்ற ஏப்ரல் 22 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விசேஷித்த ஆசீர்வாத ஜெபம் நடைபெறும் இடம் பட்டணம் சிஎஸ்ஐ சபைக்கு எதிரில் உள்ள யுசிஎம்எஸ்ஐ ஹாலில் நடைபெறும். தலைப்பு: புதிய துவக்கம். தோல்வியிலிருந்து ஒரு புதிய துவக்கம் காண, வியாதி சுகவீனம் செய்வினை கட்டுகளில் இருந்து விடுதலை காண, ஒரு புதிய துவக்கம் காண உங்களை பங்கு பெற அழைக்கிறோம். வாருங்கள், ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம். இதோ ஓர் புதிய துவக்கத்தின் நாள்.